நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா? சாரி பிஸ்னஸ், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ், மளிகை கடை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல், கேட்ரிங் இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுருந்தா ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு நீங்கள் கொஷாக் பிஸ்னஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் ஆன்லைன் ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் கடைக்குன்னு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம், அதில் உங்கள் ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். வெறும் 2999 ரூபாயில் நீங்களே உங்கள் வெப்சைட்டை வெறும் 10 நிமிஷத்தில் கிரியேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்வே, டெலிவரி பார்ட்னர், இதெல்லாம் சேர்த்து வெறும் 2999 மட்டும்தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம இஎம்ஐ கூட பிராண்ட் ப்ரமோஷன், பிராண்ட் இன்டெக்ரேஷன், எனி அதர் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு உதவி. உதவின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட கை கொடுத்துதான் பழக்கம், கை விட்டதா இந்த மனசோட ஹிஸ்டரியே இல்லை. சொல்லு, என்ன உதவி வேணும்? அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. ஆமா, நானும் தான் போறேன். ஆனா நான் போல. ஏன்? எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோ நீயும் போகாத. எல்லதான் என்னைக்கு காயினா நானும் ஏன் சேர்த்தி காயணும்? இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமட்ட எல்லாம் கிடைக்கிற? இருக்கு சம்மந்தம், இருக்கு. நான் சம்மந்தமே இல்லாம டயலாக் அடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு உனக்கு நீ பேசுன சம்மந்தப்படுத்திதான் சம்மந்தப்பட்ட டயலாக பேசுன சம்மந்தத்தை நீ எப்ப புரிஞ்சுப்ப? ஐயோ கொலப்பாத, நீ அம்மா கிட்ட ஊருக்கு வரலன்னு சொல்லிடு, நானும் சொல்லிடுறேன். நம்ம இங்கே ஜாலியா இருக்கலாம். நீ எல்லாம் என்ன இப்படி இருக்க சொல்லி கெஞ்ச மாட்டியே? அதுவா, நான் மட்டும் வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் விட மாட்டாங்க. இதுவே வீட்டோட மூத்த பையன், அம்மாவோட செல்ல பையன், அப்பாவோட தங்க பையன். நீ இருக்கேன்னு சொன்னால் உன்னை நம்பி என்னை விட்டுருவாங்க. அதான். ஓ அப்படி, என்னை நம்பி உன்னை விடுவாங்க. சரி, ஆனால் நான் கூட இருந்தா என்னை டார்ச்சர் பண்ணுவேன், அடிப்பேன், சண்டை போடுவேன். ஸோ யோசிக்கிறேன். இது வரைக்கும் இந்த தங்கச்சி அண்ணன் மேல கோவப்பட்டு தானே பார்த்துருப்ப? பாசமா இருந்து பார்த்தது இல்லையே, காட்டாரு. அந்த பாசமான ஆத்துல நீ ஸ்விம்மிங்கே அடிக்கலாம், அந்த அளவுக்கு பாச தள்ளி வீசுவேன். சோ நல்லா யோசிச்சுக்கோ. என்ன ரொம்ப யோசிக்கிறோம், சென்டிமெண்ட்டா அட்டாக் பண்ணிட வேண்டியதான். அண்ணே, தங்கச்சி இருக்கீங்க, போய் ரெடியா அங்க போலாம். இல்ல, நாங்க வரல. நானும் தங்கச்சியும் இங்கே இருக்கோம். தங்கச்சியா? ஆமா, நானும் அண்ணனும் இங்கே இருக்கோம். நீங்க போயிட்டு வாங்க. அண்ணனா? ஆமா, நாங்க முன்ன மாதிரி இல்ல. இனிமே சண்டை போட்டுக்க மாட்டோம், கத்திக்க மாட்டோம், திட்டிக்க மாட்டோம். நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஊர்ல நமக்கா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பூஜை எல்லாம் இருக்கு, போய் சாயங்காலம் வந்துடலாம். இல்ல, நாங்க வரல. நாங்க இங்கே இருந்து வேண்டிக்கிறோம். அண்ட் எனக்கு தர வேண்டிய செல்வம் வரோம் எல்லாத்தையும் சாமியா தங்கச்சியே தர சொல்லிடுங்க. டேய் மானச, இதான் ரொம்ப ஓவர்ரா. அப்படி என்னடா பண்ண போறீங்க வீட்டுல இருந்து? சிஸ்டருக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்காம்ப்பா, எல்லாத்தையும் அவளே பண்ணா இந்த பிஞ்சு கைக்கும் வலிக்கும்ல. அதான் நான் உட்காந்து பண்ணி கொடுக்குறேன், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பத்திரமா இருப்போம். தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம். பிரதர், எஸ் சிஸ்டர், நம்ம பாசம் விளையாட மாதிரி 1 hour ஆச்சு, ஆனா பாசமா எதுவுமே பண்ணலையே. வாட் டு யூ மீன்? அண்ணா என்ன பண்ணும் மட்டும் சொல்லு, நீ கன்சென்ட்ருக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறேன். எனக்கு பசிக்குது, உனக்கும் பசிக்குதுன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. தெரியுதா? சரி, என்ன சாப்பிடலாம்? எனக்கு பருப்பு குழம்பு வச்சு நெய் ஊத்தி உரண்டு பிடிச்சி தெரியா? பருப்பு குழம்பா? நீ உனக்கு கவலைப்படாத, நம்ம யூடியூப்ல பார்த்து செய்யலாம்.
அப்படிங்கிறேன். ஆமாங்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வைக்கணும், அப்புறம் பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் மேலே வையி, அடுத்து எண்ணெயை ஊற்றி கடுகு போடு, கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோ. அப்புறம் வெங்காயம் தக்காளி மெயினாக பருப்பு போட்டுரு. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் சாம்பார் தூள். நடுல வச்சு சுத்தி விடணும். அது யார் பக்கம் நிக்கிதோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ட்ரூத் ஆர் டேர்ன்னு கேட்கணும். இப்போ நீ ட்ரூத்ன்னு சொன்னா அவங்க கேக்குற கேள்விக்கு நீ உண்மையான பதிலை தான் சொல்லணும். பொய் சொன்னா என்ன, சாமி கண்ண குத்திடுமா? இல்ல நான் குத்திடுவேன். இதுவே உனக்கு உண்மையா சொல்ல தைரியம் இல்லைன்னா டேர் கொத்துக்கோ. டேர்னா நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், என்ன சொன்னாலும். இத கண்டிப்பா ஆடணுமா? ஆடலாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி சுத்து. சொல்லு, ட்ரூத்தா டேரா? ட்ரூத். என்ன கேட்கலாம்? ஆ, போன வருஷம் என் பர்த்டேக்கு முட்டு சந்த மாமா 30 ரூபாய் கொடுத்தாரு. அதை பெட்டுக்கடியில் வச்சுருந்தேன். காலையில் எடுத்து பார்த்தா காணோம். அதை நீ தானே எடுத்த? இல்லை நான் எடுக்கல. ஏய் ட்ரூத்து, ட்ரூத்து. ஹிஹிஹிஹி, என் அண்ணன் காசை நான் எடுக்காம வேற யார் எடுப்பா? கொச்சிக்காத, வேணா வட்டி போட்டு மொத்தமாக தந்துடுறேன். ஆக கல்பிரேட் நீ தான். ஹிஹிஹிஹி. சரி சுத்து சுத்து. மவனே மாட்டினியா, ட்ரூத்தா டேரா? எடுத்துக்கோ, என்கிட்ட என்ன உண்மை வேணுமோ எடுத்துக்கோ. உண்மையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் உனக்கு டேர் தரேன். என்ன டேரு? எனக்கு ரொம்ப நாளாக சாரி கட்டணும்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் கட்டினதே இல்லை. ஸோ ஏன் சார்பா என் ஆசையை இப்போ என் அண்ணன் நிறைவேற்றுவான். போய் சாரி கட்டிடுவாடா தங்கம். நானா? ஆ, சாரியவா? ஆமா. முடியாது, போ. ஏய் டேர் டேர், போ போ. சரி. சூப்பரா இருக்குண்டி. அப்படிங்கற? ஆமாங்கற. ஏய், நம்மள பார்த்தா நம்மளுக்கே அழகா இருக்குல்ல? ஆமா. ஏய், முதல்ல சுத்தி பண்ணு, யாராச்சும் கண்ணு வச்சிரு போறாங்க. ஆமா வா, போலாம். ஏய், உன்ன சொல்ல மறந்துட்டோம். எல்லாரும் நம்ம இமை சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுறீங்க. Bye!
கோஷாக் பிஸ்னஸ் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணால் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்.